வணக்கம். இப்போ நாம சில்லர் மைக்ரோ 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா மார்ச் 9, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:05 ஆக போகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங், 1500 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான கேப் அப். அதனால் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் கொடுக்கும். நமக்கு இப்போ ஒரு பை கால் கொடுத்துருக்கு, அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கால்ஸ் வர மாதிரி செட்டப் பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். பை அட் 72.72 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்துக்கலாம். அது கீழே தான் ட்ரேடிங் வந்து போகுது. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இல்லை ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 72.901 இருக்குது, 180 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 180 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு மார்க்கெட் நியூஸ் தெரிஞ்சது தான், வார் ரிலேட்டட் நியூஸ் தான். நமக்கு வார் போய்கிட்டே இருக்க வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும், ஏறிட்டே இருக்கும். நாட் ஓன்லி சில்வர், கோல்டு, க்ரூட் ஆயில் எல்லாமே ஏறும். பட் வார் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பித்தோன்னா மார்க்கெட்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு ஓப்பனிங்கே வந்து பயங்கர குளோபல் இம்பாக்ட்னால பயங்கர ஹியூஜ் ஒரு கேப் அப், ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அதை கண்டினியூ பண்ணி பைக்காலும் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால் ஆனால் இன்னும் ஏறுற மாதிரி தெரியல, ஒரு டவுன் சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி மூவ்மெண்ட் தருது, ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்ட்டு. பைக்கால் ஜெனரேட் ஆனது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது இப்போ பாருங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு 72.920 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போது ஒரு 200 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2:00, 2:30 அப்புறம்லாம் ரொம்ப பெரிய டவுன் இறங்கினதுனால நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி கேண்டிலுடைய கலர் ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 71,914 அப்படின்னு வந்துச்சு. ஸோ 72,000 தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணுச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் மேலே நிற்கவே முடியல, ஏன்னா ஆல் டைம் ஹையில், ஆல் டைம் ஹைன்றனால ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர், நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங்லாம் ஹியூஜாக பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் நமக்கு மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆனால் தான் வந்து ஏறவே வந்து முடியும். ஸோ 73,000 பிரேக் அவுட்டே பண்ண முடியல. ஓப்பனிங்கில் வந்துச்சு பை கால், பட் அதால் 73,000 பிரேக் அவுட் பண்ண முடியல. அங்கேருந்தே டவுன் தான். டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு செல் கால்னு சொல்லி ஜெனரேட் ஆனது வந்து ஒரு ஆஃப்டர் 72,000 பிரேக் அவுட் அப்புறம் தான். இப்போதைக்கு செல்கான்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது. செல் அட் 71,914 இருக்குது. இது 734 பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து அச்சீவ் ஆகும். மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக டவுனில் தான் இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ குயிக்காகவே அச்சீவ் ஆயிரும்னு நினைக்கிறோம். நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. ஸோ 914 வந்தது 700க்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் போச்சு. மோர் தென் 250 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ்னுடைய பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்லேயே ஜென்ரேட் பண்ணும். நம்மளுடைய வேலை ஜஸ்ட் இந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். எப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீடெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.